हाय फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேத்து வந்து இந்த ப்лауஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம் 32 இன்ச் பாடி சைஸ் நம்ம இது கட் பண்ணி எடுத்தோம் லைனிங் ப்лауஸ் இப்போ கை இருக்கு பேக் இருக்கு फ्रंट பீஸ் இருக்கு பட்டி இருக்கு இப்போ இது நீட்டா நம்ம இப்போ தைக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ரொம்ப ஈஸியா தைச்சு முடிச்சிரலாம் இப்போ ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் பீஸ் அரை இன்ச் வந்து நம்ம கீழ வந்து மடிச்சுக்கலாம் அரை இன்ச் நம்ம மடிச்சு அப்படியே நம்ம ப்лауஸோட ஸ்லீவ் பீஸ்ல மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் मेल परीमाण और तयल रे लाइनिंग ब्लौस पीसों सेती नम्म और तयल पोट्टुक्कला तो एक्स्ट्रा रुकर पीस अल्लामे नम्म कट पन्नी एड़ुत्तरला करक्टा वंदिरुक्कु पारुंगे स्लीव रेंडो राइट लेफ्ट करेक्टा वंदिरुच्चु इप्पो बैक एडुत्तुक्कलाम लाइनिंग पीस मेले वच्चु पिसर वंदु ओरु अरै इंच वंदु मडिच्चु नम्म लाइनिंग मेले वैक्कलाम திரும்ப 1 இன்ச் நம்ம மடிச்சுக்கலாம் இது இப்ப மடிக்கிறதுக்கு 1 இன்ச் பீஸ் எக்ஸ்ட்ரா விட்டுறோம் அது 1 இன்ச் வந்து மடிச்சடிச்சுக்கலாம் இப்போ நம்ம கழுத்து ஆம்கோல் பாடி ஃபுல்லாமே லைனிங் அப்படியே ஜாயின் பண்ணிரலாம் ஒரு தையல் போட்டு நாம எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நாம கட் பண்ணி எடுத்துறலாம் பாத்து கட் பண்ணி எடுக்கணும் நம்ம கைக்கும் படாம ப்лауஸ் பீஸ்க்கும் படாம எக்ஸ்ட்ரா பீஸ் பிசர் மட்டும் நாம கட் பண்ணி எடுத்துறலாம் போ பேக்கோட வேலை முடிஞ்சிச்சு டாட் தான் புடிக்கணும் அலோ ப்лауஸ் எடுத்துக்கலாம் அலோ ப்лауஸ் எடுத்து பேக்ல டாட் புடிச்சிருக்கிறத நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம்
நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே நம்ம நாட் போட்டுட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். நாட் போட்டு தான் தைக்கணும். இப்போ பேக்கு டாட் பிடிச்சாச்சு, ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டுக்கலாம். நூல் வந்து நல்ல நூலாக வாங்கிட்டோம்னா இப்படி கட் ஆகாது. பழைய நூலாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆகும். ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பீஸு ரைட் டு லெஃப்ட்டும் ரெண்டு ரெண்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு, லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு, பிசுரெல்லாம் கட் பண்ணியாச்சு, டாட் பிடிச்சிடலாம். டாட் எல்லாம் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, பிரியாமல் இருக்கும். இப்போ அழகாக ரெடி பண்ணியாச்சு. மூணு டாட்டும் மார்க் பண்ணியிருந்தோம், கரெக்டாக இதில் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், டாட் வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கோம், கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டி வச்சுக்கலாம். சாரி பீஸில் ப்ளவுஸ் பீஸில் ப்ளவுஸோட பீஸும் கீழே லைனிங்க்கு வந்து லைனிங்கோட பீஸும் வச்சுக்கலாம்.
மூணு சேர்த்து வச்சு நம்ம தையல் போடணும். கீழே லைனிங் பீஸ் பட்டி, மேலே பிளவுஸ் பட்டி, ஃப்ரண்ட் பீஸு, டாட் வந்து நம்ம அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம் பட்டி அடிக்கும் போது. நாச் போட்டுக்கலாம். படிமானமா தையல் போட்டுட்டோம். இப்போ நம்ம பட்டியோட அளவு பார்த்துக்கலாம். இறக்கம் பேக் பீஸ் எடுத்து வச்சு நம்ம அந்த இடுப்பளவு எவ்வளவு இறக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கீழே பட்டி வந்து நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். பெருசா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து இப்படி மடிச்சடிக்கும் போது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பத்தாம போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிசுற மடிச்சுட்டு திரும்ப ஒரு மடி மடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சைடில். இப்போ பெருசா இருக்கு, நம்ம சைடில் வந்து ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டா இருக்கும். இப்போ இடுப்பு இறக்கம் சைடு அந்த இறக்கம் கரெக்டா இருக்கு. ஒரு பீஸ் நம்ம மார்க் பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது பீஸ் அதை வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். ரெண்டு மடி மடிக்கணும். பிசுற மடிச்சுட்டு திரும்ப ஒரு மடி மடிச்சோம் அப்படின்னா நீட்டா இருக்கும். சைடில் டாட் பிடிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிக்கலாம். அந்த பட்டி ஊக்கு பட்டி நேர் சைடெல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் ரைட்டு லெஃப்ட்டும் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஊக்குப்பட்டிக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 இன்ச் அளவுல அகலத்தில் நம்ம ஊக்குப்பட்டிக்கு வந்து பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுளாக அது மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே படிமானமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம கீழே பிசுற மடிச்சுட்டு நம்ம ஊக்குப்பட்டியை வந்து நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். ஊக்குப்பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வி பட்டிக்கு வந்து நம்ம பீஸ் எடுத்துக்கலாம். 3 இன்ச் அகலத்தில் வந்து வி பட்டிக்கு வந்து பீஸ் வேணும். அதை டபுளாக மடிச்சுக்கலாம். கீழே பிசுற மடித்து
நம்ம அப்படியே பட்டியில வச்சுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டதையும் நம்ம அந்த பிசர எடுத்து விட்டு திரும்ப ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். கைப்பட்டி வந்து ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம். வி வேணா வி போட்டுக்கலாம், இல்ல நூல்ல ஐ கட்டுற மாதிரி இருந்தா ஐ கட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் டு பேக்கும் வச்சு செக் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிரலாம். இப்போ அளவு பிளவுஸ் எடுத்துட்டு நம்ம கழுத்துக்கு வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நம்ம நெக் பீஸ் வந்து இந்த ஃபோல்டிங் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஒரு தையல் மடிச்சடிச்சுக்கலாம். பிசுற நீர் பீஸ் தான் கொடுத்துருக்கோம், கிராஸ் பீஸ் இல்லை. பின்னாடி வி நெக் மாதிரி வரனால நம்ம கழுத்துல வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நேர் பீஸ் வைக்கும்போது நம்ம கொஞ்சமா ஃப்ளீட் பிடிச்சி வைக்கணும் ரவுண்ட்ல. வி ஷேப் வரும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் பண்ணி வைக்கணும், அப்பதான் அந்த வி ஷேப் வந்து திரும்பும். நம்ம அந்த ஷேப் வி ஷேப் வரும்போது நம்ம அந்த பீஸை வந்து நம்ம மடிச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த வி ஷேப் வந்து நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். ரவுண்ட் பக்கம் வரும்போது சின்ன சின்ன ஃப்ளீட் பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக நாச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கார்னர் எல்லாம்.
மேலே அந்த பீஸை படிமானமாக ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ டபுள் ஸ்டிச் ஆயிரும், நம்மளுக்கு நெக் பீஸ் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதை மடிச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்டிச்சிங் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெம்மிங் தெரியாமல் இருக்கும். நம்மளுக்கு கழுத்து பீஸு அழகாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம், நீட்டாக இருக்கு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்மளுக்கு ஊக்குப்பட்டி வீப்பட்டி மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் நேரு பேக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஷோல்டர், ஆம் ஹோல் பட்டி எல்லாமே கரெக்டாக வரும், நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் வச்சுக்கலாம். ஸ்லீவ் வந்து அந்த சென்டர் நாச்சு வந்து ஷோல்டர் நேர் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாடி பீஸும் இழுக்கக்கூடாது, ஸ்லீவும் இழுக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம அதை தைக்கணும். ஒரு அரை இன்ச்சில் டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ப்ளவுஸுக்கெல்லாம். ரைட்டு லெஃப்ட்டும் நம்ம ஸ்லீவ் பார்த்து கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்னா டக்குன்னு ஈஸியாக நம்ம தைச்சு முடிச்சிடலாம். நம்ம பயப்படாமல் தைச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம வீட்டில் இருந்து நம்ம ப்ளவுஸு நம்ம கட் பண்ணி நம்மளே தைக்கலாம். ப்ளவுஸுக்கு ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்லீவுக்கு ஓவர்லாக் போட்டுட்டோம் அப்படின்னா பிசுறு வராமல் இருக்கும். இப்போ நம்ம கை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கையளவு
அப்போ கை அளவு பாடியோட அளவு நம்ம நாட்ச் போட்டிருந்தோம் அதுக்கு ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து கீழே இடுப்புல வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அதுக்கு கொண்டு வந்துடலாம் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம நாட் போட்டுட்டோம் அப்படின்னா தெரியாம இருக்கும் நம்ம மிஷின்லயே போட்டுக்கலாம் அந்த நாட்டு இப்போ பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ் நெக் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு பிளவுஸ் இது கரெக்டா இருக்கும் நம்ம அளவு பிளவுஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் கரெக்டா இருக்கும் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ